எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நான் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று யூடியூப்பில் போய்கிட்டிருக்கு. யூடியூப் மட்டும் கிடையாது, டோட்டல் ஹோல் சோசியல் மீடியாவிலையும் தமிழ் சோசியல் மீடியாவில் போய்கிட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நாய் சேகர். இந்த நாய் சேகர் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். தலைநகரம் படத்தில் வடிவேலுடைய கதாபாத்திரத்துடைய நேம் பார்த்திங்கன்னா நாய் சேகர். அந்த படம் வந்து சுந்தர்சி டீமுடைய படம், சுந்தர்சி சுவராஜ் இந்த டீமுடைய படம் அது. அந்த படத்தில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்தவர் வடிவேல். அந்த கதாபாத்திரத்துடைய பேர் நாய் சேகர். இது உலகம் எல்லாருக்குமே, உலக தமிழர்கள் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாள் என்ன ஆச்சு, வடிவேலுக்கும் சங்கருக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வடிவேல் வந்துட்டு சினி ஃபீல்டில் நடிக்காமல் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் தான் இருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னு தெரியும், அவர் அரசியலில் கால் வச்சு விஜயகாந்தை பகைச்சிக்கிட்டு பெரிய பெரிய பிரச்சனையாகி அவர் வந்துட்டு தயாரிப்பாளர்களே அவர் அவாய்ட் பண்ணாங்க அவரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, அவரை வச்சு படம் எடுத்தால் மஃப்சலில் ப்ராப்ளம் வரும், தேட்டருக்கும் விநியோகஸ்தருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி வடிவேல் அவாய்ட் பண்ணாங்க. இந்த பிரச்சனை இருக்கும்போது ரெண்டு மூணு படம் நடித்தார் எலி, எலி மாதிரியான படங்கள்லாம் நடித்தார், பெரிய அளவில் படம் போகலை. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, மறுபடியும் சங்கருடைய ப்ரொடக்ஷனில் வடிவேல் நடிக்கிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, 23 புலிகேசியோட கண்டினியூட்டி, அடுத்த பாகமாக 24 புலிகேசி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் படம் பூஜை போட்டாங்க. அந்த பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா, வடிவேலுக்கும் சிம்பு தேவனுக்கும் கிளாஷ் ஆகி வடிவேல் வந்து படத்தொட்டு வெளியே போயிட்டார். அப்புறம் அவரால் ஏற்பட்ட நஷ்டம் நிறைய ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் வந்துட்டு கவுன்சிலில் புகார் பண்ணார். அந்த புகாரை வந்துட்டு தயாரிப்பாளர் கவுன்சிலர் எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, வடிவேலுக்கு ரெட் கார்டு போட்டாங்க. இது எல்லாமே நம்ம செய்தியில் சோஷியல் மீடியாவில் பார்த்த ஒரு விஷயம். ஸோ இந்த தடை நீக்கப்பட்ட பிறகு வடிவேல் மறுபடியும் சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வர்றாரு. முழு நீள கதாநாயகனாக அவருடைய அந்த தலைநகரம் படத்துடைய கதாபாத்திர பேரான நாய் சேகருங்கிற பேரை இந்த படத்துக்கு வச்சாங்க. தயாரிப்பாளர் சுபாஷ்கரன், இயக்குனர் பார்த்திங்கன்னா சுராஜ். ஆல்ரெடி நிறைய வெற்றி படங்களை வடிவேலுக்கு கொடுத்த சுராஜ் தான் வந்து இந்த படத்துடைய இயக்குனரும். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் திடீர்னு ஒரு குரல், என்ன அப்படின்னா, நாய் சேகருங்கிறது எங்கள் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் மூவியும் சதீஷும் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, சதீஷை ஹீரோவை வச்சு நாய் சேகருங்கிற ஒரு படம், நாயையும் சதீஷையும் வச்சு கதை பண்ண போட்டு படம் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் கிளம்பி இருக்குது. டைட்டில் யாருக்கு, உனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர் போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் சிவகார்த்திகேயன் என்ன பண்ணார், அந்த சதீஷ் நடித்த நாய் சேகருடைய போஸ்ட்டை ஷேர் பண்ணி வடிவேல் அண்ணனுடைய நினைவு தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். யதார்த்தம் அதுதான். அந்த டைட்டிலில் யார் நடித்தாலையுமே அந்த க்ரெடிட்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலுக்கும் சுராஜுக்கும் தான் அந்த க்ரெடிட்டு. ஸோ இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஏஜிஎஸ் அண்டு சதீஷ் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை எங்களுக்கு தான் டைட்டில் சேரும், நாங்கள் வடிவேல்கிட்ட பேசுகிறோம், எல்லாம் அவங்க என்னை விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு போய்கிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சதீஷ் சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னா, வடிவேல் கேட்டால் மட்டும் நாங்கள் டைட்டிலை தூக்கி கொடுத்துருவோம்மா அப்படின்னு. நாய் சேகர் அப்படின்னாலே அந்த பிராண்டு வந்துட்டு வடிவேலுக்கு தான் சொந்தமானது. விட்டு கொடுக்குறதுக்கு ரெண்டு பேருக்குமே மனசு வராது. உரிமை யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது சுராஜ் அண்டு வடிவேலுக்கு தான். ஸோ ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். வேறு ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.